வணக்கம் நேயர்களே, இது உங்களுடைய மிஸ்ட்ரி ஸ்கிரீன் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, திண்டுக்கல் மாவட்டத்துல முத்தழகுப்பட்டி அந்த ஊர்ல ஒரு சித்தர் கோவில் இருக்கு. இந்த சித்தர் கோவில பல ஆச்சரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா, இந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் இங்க இருக்கிற சித்தருக்கு எந்த மாதிரியான காணிக்கையை கொடுக்கணும்னு இங்க வர்ற பக்தர்கள் முடிவு பண்ண முடியாது. தனக்கு என்ன காணிக்கை வேணும்னு இந்த கோவில் இருக்கிற சித்தர் தான் அதை முடிவு பண்ணணுமா? என்னங்க கேட்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இதையும் தாண்டி பல பிரமிக்க வைக்கிற விஷயங்கள் இந்த கோவில நடந்துகிட்டு இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். திண்டுக்கல் முத்தழகுப்பட்டி மலையடிவாரத்துல ஒரு சித்தர் கோவில் இருக்கு. இந்த சித்தர் கோவில் மலையடிவாரத்துல அமைந்திருக்கிறது. இந்த கோவிலுக்கே உண்டான தனி சிறப்புன்னே சொல்லலாம். இந்த கோவில் இருக்கிற சித்தருடைய பெயர் என்னன்னா, ஸ்ரீமத் ஸ்ரீ ஓத சுவாமிகள் என்கிற பிரம்மஸ்ரீ சுப்பையா சுவாமிகள் தான். சுப்பையா சுவாமி சித்தர் அக்டோபர் 10, 1906 அன்னைக்கு இந்த இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற அந்த சமாதிக்கு மேலேயே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய முன்னோர்கள்லாம் மராட்டியத்தில் இருந்தாங்க. இவர் அப்புறம் இங்கே குடிபெயர்ந்து இங்கே வர்றாங்க. இவருடைய 8வது வயது வரைக்கும் நார்மலாக இருக்கார். 8 வயதுக்கு அப்புறம் அப்படியே நார்த்து பக்கம் போய் அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்கள்லாம் நீராடிட்டு எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு. இந்த சுப்பையா சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு மண்ணை அள்ளி கொடுப்பாராம். அந்த மண் பூந்தியாக மாறுமா? இப்படி இந்த சித்தரை பற்றி பல ஆச்சரியமான விஷயங்களை சொல்றாரு இந்த கோவில் பூசாரி. மனக்குழப்பத்தோட இந்த சித்தர் கோவிலுக்கு வர்றவங்க ஒரு தெளிவான மைண்டோட இந்த கோவில் விட்டு போவாங்களாம். நம்முடைய வாழ்க்கையில நாம அடுத்து என்ன செய்ய போறோம்னு ஒரு தெளிவில்லாத மனதோடு இருக்கிறவங்களுக்கு இந்த சித்தர் அசிரீரியா பேசுவாராம். நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு. ஆனால் அசரீருங்கிறது ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ அந்த பையன் வந்து 9th படிக்கிறப்ப இருந்து ஒரு பையன் வருவான், வந்து சாமி முடிச்சுருப்பான். அப்புறம் டிகிரிலாம் முடித்து கம்ப்யூட்டரில் பெரிய டிகிரி வாங்கி உத்தியோகத்துக்கு தேடிக்கிட்டு இருக்கப்போ தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸில் இருந்து கால்ஃபர் பண்ணாங்க. அதுக்கு போகலான்னு நினைக்கிறப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, படிப்பு தகுந்த வேலை பார்க்கலாம், தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்னால் குற்றவாளிகள் கோர்ட்டு கிட்டுனால என்ன நேரத்துக்கு வர முடியாது போக முடியாதுன்னு சொல்லி அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. இவர் அந்த குழப்பத்தோடு வந்து அந்த ட்ரைனிங்கில் சேரக்கூடிய ஆர்டர் அவர் பாதத்தில் வச்சுட்டு, அம்மா அப்படி சொல்கிறாங்க, ஆனால் குடும்ப நிலைமைக்காக நான் இப்போதைக்கு இந்த வேலைக்கு போயிட்டு பின்னால் வேறு பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்கிறியோ தெரிலன்றப்ப தான் உள்ளேருந்து மெலிசாக ஒரு சத்தம் கேட்குது, நீ இப்போ அங்கே முத்துச்சாமி இருக்கான். அதேமாரி போலீஸ் ட்ரைனிங்க்கு போனால் அங்கே இருக்கிற வார்டன் பேர் முத்துச்சாமி. இவர் பார்த்தா இவர் ட்ரைனிங் நேரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் மற்ற நேரத்தில் ஒரு ஃபாதராக கைடாக ஃப்ரெண்டாக அவர் ட்ரீட் பண்ணுறாரு. இந்த பையன் போலீஸில் ஆனதுக்கப்புறம் அந்த யூனிஃபார்மோடு வந்து இங்கே நமஸ்காரம் பண்ணேன். இப்போ பெரிய உத்தியோகத்தில் இருக்கார். கோவிலுக்கு வர பக்தர்கள் சித்தரை வழிபடுறது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் அமர்ந்து தியானமும் செஞ்சுட்டு போகிறாங்க. இப்படி தியானம் செய்கிறதுனால மன நிம்மதியும் ஒரு அமைதியும் பக்தர்களுக்கு கிடைக்குதான். இந்த கோவிலில் இருக்கிற பூசாரியுடைய பெயர் குமாரசாமி. இவர் ஆரம்ப காலத்தில் இந்த கோவிலுக்கு ஒரு பக்தராக வந்திருக்கார். பிற்காலத்தில் இவர் இந்த கோவிலுடைய பூசாரியாக ஆகியிருக்கார். அதுக்கு காரணம் இந்த சித்தர் தான்னு சொல்கிறார். இங்கே வர்ற பக்தர்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு இந்த பூசாரிக்கு அப்படியே தெரியுமா? அது எப்படி தெரியுமா? கோவிலில் பக்தர் என்ன நினைக்கிறாங்களோ அதை எங்கள் மனசில் உணர்த்திடுவார். அப்போ ஒரு பிரபலமான தொழில் அதிபர் மனசை கண் மூடி சாயம் பிரார்த்தனை பண்ணுறார். என் மகனுக்கு நிச்சயத்தை பண்ண போதும், உங்கள்கிட்ட வந்து ஒரு மாலை கிடைக்கணும் எனக்குன்னு அவர் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுறார். நான் உட்காந்துருந்தவன் எழுந்து உள்ளே போய் அந்த மாலை எடுத்து அவர் கையில் கொடுக்குறேன். கண் கலங்குறார், மனசில் வேண்டிகிட்டு இருக்கேன், எப்படி உங்களுக்கு இதாச்சு, இந்த கோயிலில் தன்மை தாங்க, மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அந்த எண்ணத்தை எங்களுக்கு உதயமாக்கிடுவார் அப்படின்னு ஒரு கருத்து. அதே மாதிரி இன்னொரு காம்பளஸ் பெரிய அவர் தொழிலதிபர், அவர் இன்னும் கண் மூடி சாமி கூப்பிட்டு இருக்கார். கூப்பிட்டு இருக்காரு, உள்ளே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன். ஃபோட்டோ கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் உடனே
அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த மாதிரி என்னென்ன நினைக்கிறாங்களோ எங்கள் மனசை ஒதுக்கி வச்சுருவார் அந்த எண்ணத்தை. கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு அன்னதானமும் இந்த கோவிலில் கொடுக்குறாங்க. இங்கே யோகஸ்ரீ சாரங்க ரங்கநாத சுவாமிகள் அவருடைய ஜீவ சமாதியம் இருக்குது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் சுப்பையா சுவாமிகளுடைய சிஷ்யரா. சுப்பையா சுவாமிகள் இறந்த சில ஆண்டுகள் கழித்து அவருடைய சிஷ்யரான யோகஸ்ரீ சாரங்க ரங்கநாத சுவாமிகள் அவரும் இறந்து போயிருக்கார். அவருக்கும் இங்கே ஜீவ சமாதி அமைச்சிருக்காங்க. குழந்தை இல்லாத தம்பதியினர் இங்கே இருக்கிற சித்தரை வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்குமா? குழந்தை இல்லாத நிறைய தம்பதியினர் நிறைய கோவிலுக்கு போய் வேண்டி கடைசியில் இந்த சித்தர் கோவிலுக்கு வந்து இந்த சித்தரை வழிபட்ட பிறகு தான் அந்த தம்பதியினருக்கு குழந்தையே பிறந்திருக்கான். குழந்தை இல்லாத தம்பதிகள் 10 வருஷம் 12 வருஷம் ஆனவங்களாம் திருவாரூரத்துக்கு வந்து 3 70 சாயம் விட்டு போனாங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10-15 பேர்த்து குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு அதாவது ஏகப்பட்ட நாள் போகாத கோயில் இல்லை. எல்லா வந்து கடைசி இங்கே எல்லா ஜோசியக்காரங்க போக சொல்லி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு குழந்தை நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் கோயிலுக்கு வரவர் வேலை கிழமை சாயம் போட்டு போவார். 18 வருஷம் குழந்தை இல்லை, அவர் கோயிலுக்கு வந்ததே இல்லை. விபூதி பூ குங்கும கொடுப்பார், வேலைக்கிழமை கொடுப்பார். கடைசிக்கு 18 வருஷத்துக்கு வந்து ரெட்டை பிள்ளை பிறக்குது. கொடிய நோய் இருக்கிறவங்க கூட அந்த நோய்க்கான ஆப்ரேஷன் செய்யாமல் இங்கே இருக்கிற சித்தரை வழிபட்டதுனால அந்த நோய் குணமாகி இருக்கான். அப்படி தான் ஹார்ட்டில் ஹோல் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் செய்யாமலேயே அந்த நோய் குணமாகி இருக்கான். தனியார் நிறுவனத்தில் வேலைக்கூடிய ஒரு அம்மாவுக்கு கேன்சர், இங்கே வந்து கண்ணி விட்டு அழுகிறாங்க. கடைசிக்கு பார்த்தாக்க கேன்சர் க்யூர் ஆகுது. வந்து தாயாருக்கு ஹார்ட்டில் ஓட்டை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸ்லாம். அப்போ உள்ளே வந்து அந்த மாதிரி கண்ணீர் விடுது, கண்ணீர் விட்டு எங்கள் தாயார் நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு 10 கண்ணீர் விட்டு வீட்டுக்கு போகிறாங்க. மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு செக்கப் டாக்டர் ரீசெக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹார்ட்டில் ஹோல் இல்லை. என்ன பண்ண என்ன ஒரு அவங்களுக்கு ஆச்சரியம், கடைசிக்கு ஆப்ரேஷன் வித்ரா பண்ணிட்டாங்க. அந்த ஆப்ரேஷனே கொடுத்த கொண்டு வந்த பணத்தை கோயிலில் ஒப்படைச்சிட்டு போயிட்டார். நிறைவேற்றி உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. இப்படி தான் இந்த சுப்பையா சுவாமிகள் நிறைய பேருக்கு நோய்களை குணப்படுத்தி உயிர் கொடுத்துருக்காரு. இந்த மலையிலிருந்து ஒரு சுனை நீர் எப்பொழுதுமே வந்துக்கிட்டே இருக்குமா? அந்த சுனை நீருக்கு கீழேயே ஒரு சிவன் சிலையை வச்சுருக்காங்க. சிவன் சிலைக்கு மேலே இந்த ஊற்று நீர் விழுந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த சுனை நீரை கொண்டு தான் இங்கே சமையலே பண்ணுறாங்களாம். இந்த சுனை நீர் குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா? இங்கே இருக்கிற மலையடிவாரத்தில் ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே லிங்கோத்பவர், அமிர்தாம்பாள் மற்றும் தண்டாயுதபாணி அவங்களுடைய சிலையை கூட இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சுப்பையா சுவாமிகள் இந்த மலையடிவாரத்துக்கு வருவதற்கு முன்பே இந்த 3 சிலைகளும் இங்கேயே இருந்திருக்கு. கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இந்த சித்தரை வழிபட்ட பிறகு அவருடைய வாழ்க்கை மேன்மை அடைந்திருக்கு. இந்த மலையடிவாரத்தில் இன்னொரு குகையும் இருக்கு. இந்த குகைக்குள்ள சுயம்புவால் உருவான மதுரை வீரன் சிலை இருக்கு. இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் மதுரை வீரன் இந்த கடவுளையும் வணங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற குகைக்குள்ள அன்னலிங்கம்னு ஒரு சிவலிங்கம் இருக்கு. இந்த அன்னலிங்கம் தரையோடு தரையா அமைஞ்சிருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை குரு பூஜை நடத்தி அன்னலிங்கத்துக்கு மேல ஒரு சிறிய குன்று போல அன்னத்தை அமைத்து இங்கே வர்ற பக்தர்களுக்கு இந்த அன்னத்தை பரிமாறி அன்னதானம் செய்கிறாங்க. இந்த சித்தர் கோவிலில் அன்ன கருட ஆழ்வார் அவருடைய சிலையையும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. விநாயகர் சிலையை கூட பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற குகைக்குள்ள சுப்பையா சுவாமிகள் பல நாட்கள் பல மாதங்கள் கூட தவம் செய்வாராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஞாபகமா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே நேயர்களே, இந்த வீடியோவில் சுப்பையா சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சித்தரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிற பல ஆச்சரியமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்களும் இந்த கோவிலை பார்த்த மன நிறைவோட இங்கிருந்து கிளம்பினோம்.
இதே போன்ற ஒரு பதிவோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.